காட் பொண்ணோட வெட்டிங் இன்னைக்கு அவர் ஃப்ரீயா இருக்கணும் ஆனா இன்னைக்கு கூட அவர் பிஸி தான் நிறைய பேர் லைனா வந்து அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் வந்து என்னோட ஒருத்தர் அபியூஸ் பண்ணிட்டான் அவ முகத்திலேயே அடிச்சு தாடையெல்லாம் உடைச்சிட்டாங்க நான் அவனுங்க மேல கேஸ் கொடுத்தா எந்த சாட்சியும் இல்லாததுனால அவங்க வெளியே வந்துட்டாங்க நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அவனுங்களை சாகடிக்கணும் எப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் காட் ஃபாதர் பொறுமையா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு காட் ஃபாதருக்கு கேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ கையில ஒரு கேட்டை கூடவே வச்சுக்கிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன் என்னாச்சு ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண

கையில முத்தத்தையும் கொடுக்கிறாரு இப்படி கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் காட் ஃபாதர் ஹெல்ப் பண்ணவே ஒத்துக்கிறாரு இதுக்கு நீ காசு எதுவும் தர வேணாம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் அன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ண அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு அவரோட பொண்ணை அபியூஸ் பண்ண அந்த நாலு பேரையும் போட்டு தள்ள ஆளுங்களையும் அனுப்புறாரு இந்த காட் ஃபாதர்க்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் தெரியும் போலீஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க வர முடியாதவங்க சாரி காட் ஃபாதர் எங்களால வர முடியலன்னு சொல்லி லெட்டர்ஸையும் கிஃப்ட்டையும் அனுப்பிருக்காங்க காட் ஃபாதர்க்கு நிறைய நம்பிக்கையானவங்க இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் லூகா ப்ராசி அவரும் காட் ஃபாதரை மீட் பண்ணி உங்க பொண்ணுடைய வெட்டிங்க்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு அதோட காட் ஃபாதருக்கு ஒரு பர்சனல் லாயரும் இருக்காரு அவரோட பேரு டாம் அவரும் கிட்டத்தட்ட காட் ஃபாதருடைய பையன் மாதிரி தான் ஸோ ஜாலியா நடந்துகிட்டு இருக்கிற அந்த வெட்டிங்க்கு ஜாலின் ஒருத்தர் வராரு அவர் ரொம்ப ரொம்ப பாப்புலரான சிங்கர் அவர் இவ்வளவு பெரிய சிங்கர் ஆனதுக்கு ரீசனே காட் ஃபாதர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு ஸோ ஜானி அந்த வெட்டிங்க்கு வந்து அங்க மணமக்களை வாழ்த்தி பாட்டு எல்லாம் பாடுறாரு அதுக்கப்புறமா காட் ஃபாதரையும் மீட் பண்றாரு மூணு மாதிரி இல்ல

கெஸ்டோன்னு சொல்லி டாம் அங்கிருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த ப்ரொடியூசருக்கு தெரிய வருது இப்ப வந்துட்டு போன அந்த டாம்ன்ற லாயர் காட் ஃபாதரோட ஆளுன்னு சொல்லி சோ பயந்துகிட்டு திரும்பவும் டாம் கூப்பிட்டு நீங்க காட் ஃபாதரோட லாயர்னு சொல்லக்கூடாதா எனக்கு அவர் மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு ஆனா அந்த ஜானி ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்ப அந்த ப்ரொடியூசர் அவருடைய பேவரட்டான ஹார்ஸை காட்டுறாரு அது ஒரு பிளாக் ஹார்ஸ் இந்த குதிரையை நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த குதிரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது எனக்கு இந்த குதிரை உயிர் மாதிரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க டாம் காட் காட்ஃபாதர் எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியும் ஆனா ஜானிய கண்டிப்பா என்னோட படத்துல சேர்த்துக்கவே முடியாது ஒரு புது நடிகையை நான் இன்ட்ரோ பண்ணலாம்னு நினைச்சேன் அந்த பொண்ணுக்கு டான்ஸ் பாட்டு எல்லாமே கத்து கொடுத்தோம் பல லட்சம் செலவு பண்ணோம் ஆனா அந்த ஜானி ஈஸியா வந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டான் இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி என்னோட படத்துல நான் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு டாம் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு என்ன சொல்றீங்க உங்க படத்துல ஜானிய சேர்க்க மாட்டீங்க அதான நான் போய் காட்ஃபாதர் கிட்ட சொல்றேன் முடிவை அவரே எடுக்கட்டும் டாம் அங்கிருந்து கிளம்பி போயிடுற தூங்குறாரு ஒரு பயத்தோடவே வீட்டுல போயிட்டு தூங்குறாரு அடுத்த நாள் ஆகுது ப்ரொடியூசர் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பாக்கும்போது அவருடைய கை ஃபுல்லா பிளட்டா இருக்கு அவருடைய பெட்டே ஃபுல்லா பிளட்டா இருக்கு இந்த ப்ரொடியூசருக்கு எதுவும் புரியல என்ன ஃபுல்லா பிளட்டா இருக்குன்னு சொல்லி பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தா உள்ள அவருடைய ஃபேவரட்டான ஹார்ஸ் இருக்குல்ல பிளாக் ஹார்ஸ் அதோட தலையை கட் பண்ணி வச்சிருக்காங்க இதை பண்ணது காட் ஃபாதருடைய ஆளுங்க தானே ப்ரொடியூசருக்கு தெரியும் ப்ரொடியூசர் அப்படியே கத்துறாரு பயங்கரமா இந்த நேரத்தில் காட் ஃபாதரை பார்க்கறதுக்காக ஒரு ட்ரக் டீலர் வராரு எங்க பாருங்க சார் எங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர் பணம் வேணும் இந்த அளவுக்கு பணத்தை உங்களால் தான் கொடுக்க முடியும் அதோட உங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் நிறைய பேர் தெரியும் அவங்களுடைய ஹெல்ப்பும் எங்களுக்கு வேணும் ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்களுடைய லாபம் நாலு மில்லியன் டாலர்ஸாக இருக்கும் ஆனால் காட் ஃபாதர் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஏன்னா கேஷினோ சூதாட்டம் இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம் ஆனால் ட்ரக் டீலிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதனால பொலிட்டிக்கலாக காட் ஃபாதர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற எல்லாருமே பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு ஸோ என்னால் முடியாதுன்னு காட் ஃபாதர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சடனாக காட் ஃபாதருடைய பையன் சன்னின்றவர் அவருக்கு இந்த ட்ரக் டீலிங்கில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வருது அதனால் நடுவுல பேசுறாரு ஆனா காட் ஃபாதர் தடுத்துறாரு நாங்க இதுல இன்ட்ரெஸ்டா இல்லன்னு சொல்லி அந்த ட்ரக் டீலரையும் அனுப்பிடுறாங்க அவரு போனதுக்கு அப்புறம் காட் ஃபாதர் அவருடைய பையன் சன்னி கிட்ட நான் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது அதோட நீ என்ன நினைக்கிறேன்னு நம்ம ஆளுங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது இப்படின்னு சன்னி கிட்ட சொல்றாரு அப்போ ஒரு பெரிய பொக்கே வருது அது ஜானி கிட்ட இருந்துதான் அந்த ப்ரொடியூசருடைய ஹார்ஸ் தலைய வெட்டினாங்கல அதுக்கு பயந்துகிட்டு அந்த ப்ரொடியூசர் ஜானிக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அந்த ஜாலியில தான் ஜானி இந்த பொக்கே வேணிருக்காரு இப்போ இந்த இடத்துல காட் ஃபாதருக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஒரு கேங் இருக்கு அந்த கேங்கோட பேரு டெட்டாகலியா கண்டிப்பா அந்த ட்ரக் டீலர் காட் காட்ஃபாதர் நோன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது டெட்டாகலியான் அந்த கேங் கிட்ட தான் போவான் சோ அதனால காட்ஃபாதர் அவருடைய நம்பிக்கையான லுக் ஆப் ரோசிய கூப்பிட்டு அந்த ட்ரக் டீலரும் டெட்டாகலியா கேங்கும் என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியணும் அதனால நீ டெட்டாகலியா கேங்ல ஜாயின் பண்ணு என் கூட சண்டை போட்டுக்கிட்ட என் கூட இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லு அவங்க கூடவே இருந்து அவங்க கூட டிராவல் பண்ணி அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு காட்ஃபாதர் சொன்ன உடனே எதையும் கேள்வி கேட்காம எதையும் யோசிக்காம லூகா ப்ரோசியும் ஓகேன்னு சொல்றாரு ஒரு பப்புல லூக பிரவுசியை அந்த டெட்டாக்லியா கேங்க சேர்ந்தவங்க வந்து பாக்குறாங்க என்னப்பா உனக்கும் காட் ஃபாதர்க்கும் சண்டை போலயே அந்த ஆளு கூட இருக்காதுன்னு சொன்னா கேட்குறியா எங்க கூட சேர்ந்துக்கோன்னு சொல்லி லூகா ப்ரௌசி கிட்ட அவங்க டீல் பேசுறாங்க அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனா இவங்களுக்கு லூகா ப்ரௌசியை பத்தி தெரியும் காட் ஃபாதர் உண்மையான நம்பிக்கை யாருன்னா அது லூகா ப்ரௌசி தான் கண்டிப்பா இது ஒரு ட்ரிக்கா தான் இருக்கணும்னு சொல்லி லூகா ப்ரௌசியோட கழுத்தை நெரிச்சு சாகடிக்கிறாங்க அதோட அந்த டெட்டாக்லியா கேங்கு காட் ஃபாதர் கூடவே இருக்கிற லாயர் டாமையும் இந்த நேரத்தில் காட் ஃபாதரும் அவரோட டிரைவரும் ஒரு இடத்துல இருக்காங்க காட் அவருடைய வீட்டுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் காட் ஃபாதரை பார்த்து வேகமாக ஓடி வராங்க அதை பார்த்த இவரும் வேகமாக காருக்குள்ள போக ட்ரை பண்றாரு ஏன்னா உள்ளதான் கன் இருக்கு பட் அதுக்குள்ள பின்னாடி வந்து அவங்க ரெண்டு பேருமே காட் ஃபாதரை ஷூட் பண்றாங்க அவர் உடம்புல நிறைய புல்லட் படுது காட் ஃபாதருக்கு டிரைவரா இருப்பார்ல அவர் அவருடைய கன்னை எடுத்து அவங்களை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அந்த கன்ன கீழே போட்டுறாரு அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பேர் தப்பிச்சு போயிடுறாங்க ஸோ அந்த ஷூட்டிங்னால காட் ஃபாதரோட உயிர் போகிற நிலைமைக்கு போயிடுறாரு இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்லலாம் வருது இதை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்திக்கிட்டு இருக்கிற காட் ஃபாதரோட பையன் மைக்கேல் பாக்குறாரு

நம்ம கேங்கோட பலம் பாதியா குறைஞ்சிரும் சோ நமக்கு வேற வழியே இல்ல அந்த ட்ரக் டீலர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சன்னியோடைய மைண்ட மாத்தலாம்னு ட்ரை பண்றாரு இப்படி இவங்க மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு டேய் உன்ன வெளிய தானே வெயிட் பண்ண சொன்னோம் இங்க என்ன பண்ற சார் வெளியே யாரோ ஒருத்தவங்க பார்சல் வச்சுட்டு போறாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு சோ தெளிவா புரியுது இவன்தான் நம்ம எப்ப பேசினாலும் இவன்தான் ஒட்டு கேட்டு அந்த விஷயத்த எட்டாக்லியா கிட்ட சொல்றான்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க சோ சன்னி அந்த முட்டை போண்டா மாதிரி ஒருத்தர் இருக்கார்ல அவருகிட்ட சொல்லி இவனோட கதையை முடிச்சிருன்னு சொல்றாரு பெருசு அந்த முட்டை போண்டாவும் இவங்க டீம்லயே ஸ்பையா இருக்கிற ஒருத்தரை தூரமா கூட்டிட்டு போயிட்டு போட்டு தள்ளுறாங்க இந்த மைக்கலுக்கு அவங்க அப்பா பண்ற விஷயங்கள்லாம் பிடிக்காது ஸோ அதனால ஒதுங்கியே இருப்பாரு ஆனா இப்போ அவங்க அப்பாவோட உயிருக்கே ஆபத்து ஸோ அதனால அவங்க அப்பா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஸோ அதுக்காக நான் எங்க அப்பா கூடவே இருக்க போறேன்னு சொல்லி அவரு லவ் பண்ற அந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணிட்டு காட் ஃபாதரை பாக்குறதுக்காக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அங்க பார்த்தா ஒரு பாதுகாப்பும் இல்ல ஒரு காட்ஸ் இல்ல இவங்க கேங்கோடைய ஆளுங்க யாருமே இல்ல இதெல்லாம் பார்த்தா மைக்கேல் காட் ஃபாதர் இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற டெலிபோன்ல சன்னி செக்யூரிட்டியை கால் பண்றாரு என்ன இங்க ஒரு காட்ஸ் கூட கிடையாது யாராச்சும் உள்ள வந்து அப்பா ஏதாவது பண்ணா என்ன பண்றது எனக்கு எதுவும் தெரியாது மைக்கேல் இரு நான் வரேன் அப்படின்னு சன்னி சொல்றாரு மைக்கலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா காட் ஃபாதரை சாகடிக்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க காட்ஸ் வேற கிடையாதா சோ யார் வேணா உள்ள வந்து சாகடிக்க ட்ரை பண்ணலாம் சோ அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட இங்க இருந்த காட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்க இருந்த எல்லாரையுமே போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்ற விஷயத்த நர்ஸ் சொல்றாங்க சோ நர்ஸ் உடைய ஹெல்ப்பால காட் ஃபாதரை வேற ஒரு ரூமுக்கு மைக்கேல் மாத்துறாரு அப்பன்னு பார்த்து காட் ஃபாதரை பார்க்க ஒருத்தர் கையில போக்கே வராரு அவர் அந்த மைக்கேல் போக்கே வாழ்க்கையெல்லாம் தூக்கி போடுன்னு சொல்லி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி மாத்துறாரு நான் சொல்றது நல்லா கேளு காட் ஃபாதர் சாகடிக்க நிறைய பேர் வர போறாங்க நீ நானும் இங்க காட்ஸ் மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா கன் இருக்கிற மாதிரி சீன் காட்டுவோம்னு சொல்றாரு ஆனா கன் இவங்க கிட்ட கிடையாது இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு கும்பல் வருது அது காட் ஃபாதர் சாகடிக்க தான் வராங்க ஆனா வெளிய மைக்கலும் அந்த கெஸ்டா வந்தாருல அவரும் அவங்க வந்த உடனேமே அவங்க கோர்ட்டுக்குள்ள கையை விட்டு இல்லாத கன்னை எடுக்கிற மாதிரி சீன் போடுறாங்க அதை பார்த்துட்டு அந்த கும்பலும் அங்க இருந்து போயிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸும் வருது இங்க காட்ஸ் யாரும் இருக்க கூடாதுன்னு எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு சொல்லி மைக்கிள் கூட சண்டை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க காட்ஃபாதருக்கு பாதுகாப்பா இருந்த அந்த காட்ஸ் எல்லாம் இந்த போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க எதுக்குன்னா அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல யாருமே இருக்க மாட்டாங்க வேற ஒரு கேங் வந்து காட் காட்ஃபாதர் சாகடிக்கலாம் ஆனா மைக்கிளும் இன்னொருத்தரும் கன் இருக்கிற மாதிரியே காட்ஸ் மாதிரி சீன் போட்டாங்க அதனால அந்த கேங்ஸ் உள்ள வரல அந்த கேங்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் இங்க வந்திருக்காங்க சோ மைக்கிள் எவ்வளவு காசு வாங்கி இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்றீங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேட்கும் போது அவரு போட்டு அடிச்சிடுறாரு அதோட சன்னி எல்லாருமே அங்க வந்துடுறாங்க சோ இதுக்கு மேல போலீஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அங்க இருந்து போயிடுறாங்க அந்த ட்ரக் டீலர் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் காட் ஃபாதரை சாகடிக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு எல்லா கேங்கும் சப்போர்ட் பண்ணுது ஸோ இதுக்கு மேலே காட் ஃபாதரை சாகடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால சன்னைக்கு கால் பண்ணி இங்க பாரு நம்ம ஒரு டீல் பேசலாம் நீ வர தேவையில்ல உன்னோட தம்பி மைக்கிள் அனுப்புன்னு சொல்றாங்க ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் போடுறாங்க அப்போதான் மைக்கிள் ஒரு ஐடியாவை சொல்றாரு அந்த ட்ரக் டீலர் என்ன தானே வர சொன்னா அதோட என்ன அடிச்ச அந்த போலீஸ்காரன் அவனும் அந்த ட்ரக் டீலரோட ஆள் தானே ஸோ நானும் அந்த ட்ரக் டீலர் அந்த போலீஸ்காரன் மூணு பேர் தான் மீட் பண்ண போறோம் அந்த மீட்டிங்லயே அவங்க ரெண்டு பேரையும் நான் போட்டு தள்ளிடுறேன்னு அவர் சொல்றாரு இவங்களுக்கும் இது நல்ல ஐடியாவா தோணுது

மைக்கேல் நான் அப்பாவை சாகடிச்சிருக்க கூடாது அவர் நம்ம எல்லாருக்கும் காட் ஃபாதர் மாதிரி ஆனா என்ன பண்றது அவர் என்னோட டீலுக்கு ஒத்து வரவே இல்ல அதே மாதிரி மைக்கேல் ஒரு போலீஸா இருந்துகிட்டே நான் உன்ன அடிச்சிட்டேன் என்ன பண்றது நீயும் ரொம்ப ஓவரா பேசினே அந்த போலீஸும் சொல்றாரு சோ மைக்கேல் பொறுமையா அவங்க பேசதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பாத்ரூம் வரது நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ட்ரக் டீலர் அவரை தடுக்குறாரு உங்ககிட்ட ஏதாவது கன் இருக்கானு சொல்லி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறாரு மைக்கேல் கிட்ட எந்த கன்னும் இல்ல சரி இப்ப போன்னு சொல்லி அனுப்புறாங்க சோ மைக்கேல் நேரா பாத்ரூமுக்கு போயிடு அங்க ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த கன் எடுக்கறாரு சோ அத அடுத்து அவருடைய உடம்புல ஒழிச்சு வச்சுட்டு திரும்ப உட்காந்து அந்த ட்ரக் டீலர் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு அசந்த நேரம் பார்த்து கண் எடுத்து நெத்தி பொட்டிலேயே ரெண்டு பேருக்கும் பொட்டு பொட்டுன்னு வைக்கிறாரு அந்த போலீஸ்லாம் எல்லாம் அப்படியே தொண்டைய பிடிச்சுக்கிட்டு அங்கேயே செத்துட்டான் சோ மைக்கேல் ரெண்டு பேரையும் சாகடிச்சுட்டு சீனா அங்கிருந்து வந்துடுறாரு சோ இதுக்கு மேல மைக்கேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது அதனால இட்டாலிக்கு போக ஆரம்பிக்கிறாரு இவங்க போலீஸ சாகடிச்சிருக்காங்க ட்ரக் டீலரை சாகடிச்சிருக்காங்க இதனால எல்லா கேங்குமே காட் ஃபாதருடைய கேங்குக்கு ஆப்போசிட்டா ஆக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் காட் ஃபாதருடைய லாயர் டாம் இருக்கார்ல அவருக்கு தெரிஞ்ச பிரஸ் கிட்டலாம் சொல்லி இந்த ட்ரக் டீலருக்கும் போலீஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் மேல ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்றாரு அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற காட் ஃபாதருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாகுது இதுக்கு மேல வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ காட் ஃபாதரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க காட் ஃபாதரை பாக்குறதுக்காக எல்லாருமே அவ்வளவு பேர் வராங்க ஸோ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் டாமும் சன்னியும் காட் ஃபாதர் கிட்ட விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்களை சாகடிக்க பிளான் பண்ண அந்த ட்ரக் டீலரும் அந்த போலீஸும் இறந்து போயிட்டாங்க இதனால ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தது ஆனா நமக்கு தெரிஞ்ச பிரஸ் மூலியமா

பாக்குறாரு அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு மயக்கல ஒத்து ஒத்து பாக்குறா சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அங்க அந்த பொண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன பொண்ணுட அவன் எவண்டா அவனை பெத்தான்னு சொல்லி கலாய் கலா என்ன கலாய்க்கிறாங்க இதை ஒரு ஆள் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு அது வேற யாரும் இல்ல அந்த பொண்ணுடைய அப்பா தான் என்ன தைரியம் வந்தா என் பொண்ணை பத்தி இப்படி பேசுவீங்கன்னு கேட்கும் போது மைக்கேல் அவர் யாருன்ற விஷயத்த சொல்றாரு காட் ஃபாதருடைய பையன் தான் நானு எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட ஓப்பனா சொன்ன உடனேயுமே என்னது காட் ஃபாதருடைய பையனா நீங்கன்னு சொல்லி அவரும்

இப்ப கூட இவளுடைய ஹஸ்பண்ட தான் சன்னி பொரட்டி பொருட்டி எடுத்துருப்பாரு அடி வாங்கியும் அவர் திருந்தின மாதிரியே இல்ல அவருக்கும் இன்னொரு ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கு அதை சிஸ்டர் கண்டுபிடிச்சிடுறா ஏன் மாதிரி சொல்லி கேட்டும் அவர் ஒழுங்காக ஆன்சர் பண்ணாததுனால வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் உடைக்கிறா அதோட இவ இருக்கா அப்போ அந்த ஆள் என்ன பண்றாருன்னா பெல்ட கழட்டி அடிக்கிறாரு இந்த விஷயத்த சன்னிக்கு கால் பண்ணி சொல்றா என் ஹஸ்பண்ட் திரும்பவும் அடிக்கிறான் பெல்டெல்லாம் அடிக்கிறான்னு சொன்ன உடனேமே சன்னிக்கு சமையா கோவம் வருது கார் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அவரு சிஸ்டர் ஹஸ்பண்ட அடிக்கிறதுக்காக போறாரு லாயர் டவுன் மாமாங்க வராரு ஹே சன்னி தனியா போகாதன்னு சொல்லியும் சனி தனியா தான் போறாரு ஆனா இருந்தாலும் பின்னாடியே ஆளுங்களையும் அனுப்புறாரு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க கொஞ்சம் தூரமா சன்னி ஒரு டோல்கேட் கிட்ட வராரு அங்க சன்னியை சுத்து போட்டு சன்னியை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க அவர் செத்து போய் கீழே விழுறாரு இருந்தாலும் அகைன் ஷூட் பண்றாங்க ஏன்னா காட் ஃபாதர் மாதிரி இவன் தப்பிக்க கூடாதுன்றதுக்காக டவுன் பின்னாடியே ஆள் அனுப்பியிருப்பாருல அவங்களும் வராங்க ஆனா அதுக்குள்ளவே சன்னிய ஷூட் பண்ணவங்களாம் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க இந்த விஷயத்த நினைச்சு டாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த நேரத்துல காட் ஃபாதருடைய உடம்பும் கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு நடக்க முடியுது டாம் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி சன்னி இறந்து போயிட்டான்ற விஷயத்த டாம் சொன்ன உடனேயுமே காட் ஃபாதர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அழறாரு சன்னியை சாகடிச்சது எந்த கேங்குன்னு தெரியல எந்த கேங்கா இருந்தாலும் எதுவும் பண்ணாதீங்க இந்த விஷயத்த நம்ம வளர்க்க கூடாது இதோட இந்த விஷயத்த முடிக்கணும்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுங்க அந்த மீட்டிங்க்கு எல்லா கேங்கோடைய லீடரும் வரணும்னு அவரு சொல்றாரு ஆனா ப்ராப்ளம் என்னன்னா காட் ஃபாதருக்கு ஒரு சில கேங்ஸ் தான் தெரியும் மிச்ச கேங்ஸ் உடைய லீடர்லாம் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது எல்லா கேங்கு கூடவும் லிங்க்ல இருக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்க பண்ணிக்கிறாங்க அது வேற யாரும் இல்ல ஸ்டார்டிங் சீன்ல காட் ஃபாதர் கிட்ட என்னோட பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டாங்க அவனுங்களை சாகடிக்கணும்னு சொல்லுவார்ல காட் ஃபாதர் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லியிருப்பாரு அவரை கூப்பிடுறாங்க ஏன்னா அவருக்கு தான் எல்லா கேங்கோடவும் லிங்க் இருக்கு ஸோ அவரும் மீட்டிங்கை ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு இப்போ காட் ஃபாதர் இறந்து போன சன்னியோடைய உடம்ப பாக்குறாரு உடம்பு ஃபுல்லா அவ்வளோ புல்லட் அதை பார்த்து காட் ஃபாதர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த நேரத்தில் இட்டாலியில மைக்கேல் அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சன்னி இறந்து போயிட்டாருன்ற விஷயம் தெரிய வருது ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு அவர் வரப்போறாரு அவர் மேரேஜ் பண்ண அந்த பொண்ணை அவளுடைய அப்பா வீட்லேயே விட்டுட்டு இவர் மட்டும் தான் வரப்போறாரு ஸோ காரை ஒருத்தர் ரெடி பண்ணுறாரு காருக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுட்டு அங்கே இருந்து போறாரு அதை மைக்கிளும் பார்க்கறாரு ஏய் காருக்குள்ளே என்ன வச்சேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் அங்கேருந்து வேகமாக ஓடுறாரு மூஞ்சில் ஏதோ பதட்டமாக இருக்கு மைக்கிள் திரும்பி அந்த காரை பார்த்தா காருக்குள்ள அவரோட ஒய்ஃப் இருக்கா சீக்கிரமாக காரை விட்டு கீழே இறங்குன்னு அவர் சொல்றதுக்குள்ளே அந்த கார் வெடிச்சிருந்து மைக்கிளோடைய ஒய்ஃப் அங்கேயே இறந்து போறா இதை நினைச்சி மைக்கேல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அமெரிக்காவில் எல்லா கேங்ஸ் உடைய லீடர்ஸும் வந்துட்டாங்க ஒரு மீட்டிங்கும் நடக்குது அங்க தெட்டாக்லியா গ্যাங்ஓடைய லீடர் ஃபிளிப்போம் இருக்காரு அவருடைய பையன் தான் அந்த ட்ரக் டீலர் இப்போ எங்க என்ன ப்ராப்ளம்ஸ்னா எல்லா গ্যাங்ஸ் உடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்திலேயே ड्रगஸ் வைக்கணும் அதுக்கு எல்லா গ্যাங்ஸும் சப்போர்ட் பண்ணனும் காட் ஃபாதர் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால தான் இவ்ளோ ப்ராப்ளமே ஆனா இப்போ காட் ஃபாதர் இதுக்கு ஒத்துக்கிறாரு ड्रगஸ் வைக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனா அங்க இருக்குறவங்க பயப்படுறாங்க காட் ஃபாதர் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஏன்னா காட் ஃபாதருடைய உடைய பையன் சன்னி அரந்து போய்ட்டான் அதுக்கு காரணமானவங்கள ஒரு பழிவாங்கிட்டார்னா அப்பதான் காட் ஃாதர் எழுந்து நின்னு எல்லாரும் முன்னடிமே ஒரு பிராமிஸ் பண்றாரு என்னுடைய இன்னொரு பையன் அவன் பேர் மைக்கேல் அவன் இட்டாலியில இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் திரும்ப அமெரிக்காவுக்கு வரணும் அவன் மேல இருக்கிற எல்லா கேஸும் இல்லாம போகணும் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சப்போஸ் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்க இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அவனுக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு காட்ஃபாதர் சொல்றாரு அந்த டெட்டாக்லியா கேங்கோடைய லீடர் அவருடைய பையன் அந்த ட்ரக் டீலர் அவர் இறந்து போயிட்டாரு காட் காட்ஃபாதருடைய பையன் சன்னியும் இறந்து போயிட்டாரு ஸோ சாவுக்கு சாவு சரியா போயிடுச்சு இதுக்கு மேல யாரும் பழிவாங்க வேணாம் எல்லாருமே ஒத்துமையா இருப்போன்னு சொல்லி காட்ஃபாதரும் அந்த டெட்டாக்லியா கேங் லீடரும் ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே கை தட்டுறாங்க ஸோ மைக்கிளும் இட்டாலியில இருந்து அமெரிக்காவுக்கு வந்துடுறாரு வந்த உடனே அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் அமெரிக்கால இருக்கல அவளை மீட் பண்ணி நான் எங்க அப்பா கூட தான் இருக்க போறேன் நீயும் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா அவள் மாட்டேன்னு சொல்றா நான் இருந்தாலும் எப்படியோ சோப்பு போட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுறாரு தான் காட் ஃபாதர் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு எல்லா பொறுப்பையும் மைக்கேல் கிட்ட கொடுக்கறாரு ஸோ இனிமே மைக்கேல் தான் இந்த டீம் உடைய லீடரு ஸோ மைக்கிள் லீடரா இருக்கிறது அங்க இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கல ஆனா இருந்தாலும் காட் ஃபாதர் அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் கரெக்டான முடிவு தான் எடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை

கேஷ் கேஷனோ விற்கிற மாதிரியே இல்ல அதோட காட் ஃபாதருடைய எனிமி கேங் ஓனருக்கு அந்த கேங்கோட சேர்ந்து காட் ஃபாதருடைய கேங்கையே அந்த ஆள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ரீசன் என்னன்னா காட் ஃபாதர் இப்ப ஆக்டிவா இல்ல அவரு ரொம்ப சோர்வ் ஆயிட்டாரு அந்த குண்டடி பட்டத்துல இருந்து சோ மைக்கலும் வீட்டுக்கு வந்துடுறாரு மைக்கலுக்கும் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு மைக்கிள் கிட்ட காட் ஃபாதர் நிறைய விஷயங்களை சொல்றாரு இந்த வேலையை இப்படி பண்ணு அந்த வேலையை அப்படி பண்ணுன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஆனா மைக்கிள் அப்ப நான் ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிட்டேன் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பான்னு சொல்றாரு நமக்கு பிடிக்காத கேங்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க உன்னை சாகடிக்க பேசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க உங்க கூட மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணாங்க உனக்கு நம்பிக்கையானவன் தான் வந்து உன்கிட்ட மீட்டிங்க பத்தி பேசுவான் அதை உண்மை நினைச்சு நீ அந்த மீட்டிங்க்கு போனா அங்கேயே உன்னை சாகடிச்சிருவாங்க அதோட மைக்கேல் இந்த பிசினஸ் சன்னியோ இல்ல ஃப்ரெடோவை தான் பாத்துக்கணும்னு நினைச்சேன் நீ வரவே கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா உன்னோட லைஃப் ஸ்டைலே வேற ஆனா நானே நீ உள்ள வர மாதிரி பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஃப்ரீயா விடுங்க நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப பிடிப்போம்னு மைக்கிள் சொல்றாரு சோ கொஞ்சம் வருஷம் போகுது மைக்கிளுடைய பையனும் கொஞ்சம் பெருசாயிடறான் காட் ஃபாதர் அந்த பையன் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து காட் ஃபாதர் அங்கேயே அங்கேயே இறந்து போயிடுறாரு ஸோ காட் ஃபாதருடைய ஃபியூனரல் நடக்குது அங்க மற்ற கேங்க சேர்ந்தவங்களும் வராங்க காட் ஃபாதர் சொன்ன மாதிரியே மைக்கலுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை வச்சு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடும் பண்றாங்க மைக்கலுக்கு கிளீனா தெரியும் நம்மளை கொல்றதுக்காக தான் மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்லி நான் மீட்டிங்க வரேன் ஆனால் செரமோனி ஃபங்க்ஷன் இருக்கு அதை முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்றாரு ஸோ மைக்கலோட சிஸ்டர் கானி இருக்காங்களே அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஃபங்க்ஷன்ல மைக்கல் இருக்கும் பொழுது மற்ற கேங்ஸோட லீடர்ஸ்லாம் கொஞ்சம் அசால்ட்டா இருப்பாங்க அதை யூஸ் பண்ணி ஆளுங்களை அனுப்பி மற்ற அஞ்சு கேங்கோடய லீடர்ஸை காலி பண்ணுறாரு அதுவும் அவங்க எதிர்பார்க்காத டைம்ல லிஃப்ட்டில் இருந்து வரும் பொழுது காலி ஆகுறாங்க மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காலி ஆகுறாங்க இப்படி ஒவ்வொரு கேங்கில் இருக்கிறவங்களையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க இவன் மைக்கேலுக்கு எதிராக எந்த கேங்குமே கிடையாது இருக்கிற எல்லா கேங்க்கும் காலி மைக்கேல் கிட்ட வந்து மைக்கேல் உன்னை அந்த கேங் லீடர் பார்க்கணுமான்னு மைக்கலோடைய நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் வந்து பேசுவார்ல அவரும் ஆக்சுவலா மைக்கில் சாகடிக்கணுன்னு தான் இந்த மீட்டிங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ அவரையும் நல்லா வச்சு செய்கிறாங்க அடுத்தது மைக்கேல் சன்னி செத்துறதுக்கு யார் காரணம்னு சொல்லி விசாரித்து பார்க்குறாரு அதுக்கு காரணம் யாருன்னா அவருடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் அவருக்கும் இன்னொரு ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே சன்னியோட சிஸ்டரை கோவப்படுத்தி ஒரு சண்டையை உருவாக்கி சன்னி அங்கிருந்து தனியா வர மாதிரி பண்ணி வர வழியில மத்த கேங்கோடைய ஹெல்ப்பால சன்னியை சாகடிச்சிருப்பாங்க சோ அதனால மைக்கேல் எதுக்காக சன்னி சாகிற மாதிரி பண்ணனு சொல்லி அவருடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாரு நாளாம் பண்ணலன்னு சொல்லி அவர் கொஞ்சம் நெக்கலா தான் பதில் சொல்றாரு ஏன்னா மத்த கேங்கோடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கு அப்பதான் மைக்கேல் ஒரு விஷயத்தையே சொல்றாரு உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மத்த கேங்லாம் இப்ப கிடையாது எல்லா கேங்கோடைய லீடரையும் நான் சாகடிச்சிட்டேன் ஸோ லீடர் இல்லைன்னா அந்த கேங்குள்ளேயே சண்டை போட்டு தன்னால் பிரிஞ்சிருவாங்க ஸோ இதுக்கு மேலே காட் உடைய இந்த கேங் அடிச்சுக்க யாருமே கிடையாது இப்படின்னு மைக்கிள் சொன்ன உடனேயுமே மைக்கிளுடைய சிஸ்டர் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக தாங்கிக்கவே முடியல அழ ஆரம்பிக்கிறாரு சரி சரி நீ கவலைப்படாத ஒன்னை சாகடிச்சு என்னோட தங்கச்சியை நான் விதவியாக்க விரும்பல இதுக்கு மேலே நீ அவளை பார்க்கவே கூடாது வேற எங்கேயாச்சும் போயிட்டு பொழைச்சிக்கோன்னு சொல்லி லாஸ் வேகாஸுக்கு அனுப்புறாரு அவரும் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்புறாரு ஆனால் மைக்கிளுடைய ஒரு ஆள் அவரை சாகடிச்சிடுறாரு என்னதான் இவன் தங்கச்சியுடைய ஹஸ்பண்டா இருந்தாலும் சாகடிச்சதுக்கு இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லி சாகடிச்சிடுறாங்க இப்படி அவர் இறந்து போனதுனால அவருடைய ஒய்ஃப் அதாவது மைக்கலோட சிஸ்டர் வேகமா மைக்கல் கிட்ட ஓடி வந்து பயங்கரமா கத்துறாங்க என் ஹஸ்பண்ட் எதுக்காக சாகடிச்ச சன்னியை அவர் சாகடிச்சவராவே இருந்தாலும் என் முகத்துக்காக அவரை விட்டுருக்கலாம்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க மைக்கலுடைய ஒய்ஃப் சமாதானப்படுத்த வராங்க என்னை விடு இந்த நியூஸ் பேப்பரை பாரு உன் ஹஸ்பண்ட் எவ்வளவு பேரை சாகடிச்சிருக்கான்னு அதோட என்னுடைய ஹஸ்பண்டையும் சாகடிச்சிட்டான்னு சொல்றாங்க மைக்கல சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு ஆனா அவருடைய சிஸ்டர் சமாதானம் ஆகவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சரியாயிடுவான்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாரு அடுத்தது மைக்கிளுடைய ஒய்ஃப் அவள் சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்குறா பிஸ்னஸை பற்றி கேட்காதுன்னு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் திரும்ப திரும்ப அவள் கேட்டுக்கிட்டே இருக்காள் மைக்கல் டென்ஷன் ஆகிறாரு சரி ஓகே இந்த ஒரு தடவை மட்டும் என் பிஸ்னஸை பற்றி நீ கேட்கலான்னு மைக்கேல் சொன்ன உடனேயுமே மைக்கலுடைய ஒய்ஃப் அவள் சொன்னதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்குறாள் அவள் சொன்னது எதுவும் உண்மை கிடையாது அவள் ஏதோ வளர்றா அப்போ தான் மைக்கேலுடைய ஒய்ஃபே கொஞ்சம் காம் ஆகிறாங்க சரி நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லி போகிறாங்க அவள் சொன்னதெல்லாம் உண்மை தான் எல்லோரையும் நான் தான் சாகிடுச்சுன்னு அவர் சொன்னார்னா தேவையில்லாமல் அவருடைய பர்ஸ்னல் லைஃப் பாதிக்கும் அதனால் ஒரு பொய்யை சொல்லி அவருடைய பர்சனல் லைஃபை அவர் காப்பாற்றிக்கிட்டார் ஸோ காட் ஃபாதரை ஷூட் பண்ணதுக்கா அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கேங்கே ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு ஆனா இப்ப மைக்கலால இந்த கேங் தான் இப்ப நம்பர் ஒன்ல இருக்கு அதனால இங்க இருக்கிற எல்லாருமே மைக்கிளோடைய கையை கிஸ் பண்ணி அவர் அடுத்த காட் ஃபாதரா பாக்குறாங்க ஸோ இதுக்கு மேல மைக்கிளும் ஒரு காட் ஃபாதர் தான் ஸோ மைக்கிள் கூட ஏதோ ஒரு விஷயம் பேசுறதுக்காக அந்த டோரை க்ளோஸ் பண்றாங்க இதை மைக்கிளோடைய ஒய்ஃபும் பார்க்கறா அவளுக்கு கிளீனா தெரியுது மைக்கிள் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காரு அவரு தான் எல்லாரையும் சாகடிச்சது இப்ப அவரு அவருடைய அப்பா மாதிரி ஒரு காட் ஃபாதரா ஆயிட்டாருன்னு மைக்கிளோடைய ஒய்ஃபுக்கு புரிய வருது இந்த இடத்துலயே காட்

சொன்னாருன்னா இது வரைக்கும் பெஸ்ட் பெஸ்ட் மூவி இதுதானு சொல்லிருக்காரு இந்த படத்தோடைய கதையை எழுதும் பார்ட் ஒன் பார்ட் ஒன்னு ரெண்டு ஸ்டோரி எழுதிட்டாங்க அதுக்கப்புறமா தான் பார்ட் ஒன்ன ஷூட்டிங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தை எடுத்து முடிக்க மொத்தமாக அறுபத்தி ரெண்டு நாள் ஆயிருக்கு இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷாட் என்ன தெரியுமா மைக்கிலும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகிறது தான் தான் காட் ஃபாதர் சீன்லாம் எடுக்கவே ஆரம்பிச்சாங்க காட் ஃபாதருடைய உடம்பு கொஞ்சம் நார்மலாக இருக்கும் வீட்டில் தூக்கிட்டு போவாங்க அப்போ நம்ம காட் ஃபாதர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் படுத்துக்கிட்டு இருந்த அந்த பெட் இருக்குல்ல அந்த கட்டில் அதில் எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் ஆட் பண்ணிட்டாரு ஸோ அதனால யாராலையுமே அந்த கட்டில் தூக்கவே முடியல